ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேசி டிசைனர். நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஆப்பிள் கட்டிங், இந்த கட்டாப்பில் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து இதை கட்டிங் மட்டும் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். இதை வந்து வீட்டுக்கு நான் ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்து விட்டுருந்தேன், அதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து வீடியோ அப்லோட் பண்ணதுமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன் நான். ஃபஸ்ட்டில் வந்து நான் கட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இந்த ஃப்ரண்ட்டில் வந்து வேறு மாதிரி வரும், பேக்கில் மட்டும் ஒன்று போல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம கம்மியாக கட் பண்ணி எடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டில் வந்து லைனிங்கை மட்டும் ஃபுல்லாக லென்த்தாக எடுத்துகிட்டு 15 இன்ச் வச்சு நம்ம மெஷர் பண்ணியிருந்தோம். அந்த பாயிண்டில் வந்து இந்த பார்டருக்குள்ள பீஸை 30 இன்ச் மொத்தத்துக்கு 60 இன்ச் நீளம் வச்சு எடுத்து இதை வந்து இந்த பாயிண்டில் ஜாயிண்ட் போட்டாச்சு. இந்த ஃபிலிட் வச்சு இது வந்து ஃப்ரெண்டு பகுதி ஜாயிண்ட் போட்டதுக்கு அப்புறமா இந்த மெயின் பீஸை வந்து லைனிங் பீஸோடு வச்சு நம்ம எப்போவும் ப்ளவுஸ் எப்படி நம்ம தப்போமோ அதே மாதிரியே கழுத்து பீஸு தச்சுட்டு அர்க்காத்து பண்ணியிருக்காங்க. திரும்ப வந்து படிமான தையல் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் வந்து சும்மா ரஃப் தையல் போட்டிருக்காங்க. இப்போ கீழே வந்து சைஸ் பண்ணணும். இப்போ பேக் அளவு காட்டுறேன் பாருங்கள், உள்பக்கம் காட்டுறேன் லைனிங். இதுதான் வந்து உள்பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை கட் பண்ணும்போதே இந்த பார்டர் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணி எடுத்திருந்தோம். இப்போ இந்த லைனிங் பீஸ் வந்து நமக்கு இந்த ஆப்பிள் கட்டிங் மாதிரி வரும். இந்த இப்படி வளைஞ்சி இந்த இருக்கா. இப்போது இந்த சேஃபுக்கு வந்து நம்ம இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணணும். இது ரெண்டையும் சேர்த்து இப்படி மொத்தமாக வச்சு தையல் போட வேண்டாம். போட்டோம்னா இந்த இடம் வந்து நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது. ஏன்னா இதில் வந்து நம்ம ஃப்ளீட் வச்சுருக்கோம். இந்த ஃப்ளீட்டை வந்து கீழே இப்படி வச்சு மடித்து தச்சுருவோம். தைக்கும்போது இதை நம்ம கிளாத்தை வந்து இது கூடயே சேர்த்து மடித்து தச்சிட்டோம்னா நமக்கு வந்து குட்டி பிள்ளைங்க ட்ரெஸ் மாதிரி ஆயிரும், சின்ன பிள்ளை குழந்தைங்களும் மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இதை வந்து தனியாக தான் தச்சுருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரியே வந்து இந்த பேக் சைடையும் தச்சு ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம இதில் வேறு எந்த வேலையும் பார்க்கல. இந்த பேக் சைடு ஒரே துணியாக தான் நம்ம கட் பண்ணோம். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம். இது மேலே வந்து லைனிங் பீஸை வச்சு அடித்து பெரட்டிட்டாங்க, ஃபுல்லாகவே ரஃப் தையல் போட்டாங்க. இப்போது இதை வச்சுட்டு நமக்கு இதுதான் கரெக்டான அளவு. இதை வந்து ஒன்று போல் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு கரெக்டாக சென்டர் பாயிண்ட் இப்படி மடித்து எடுத்துக்கோங்க. ஒரு சாரியில் வந்து ஃப்ராக்கு தைச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற மிச்ச கிளாத் இருக்கும், அந்த கிளாத் வந்து ஒரு சிலருக்கு டாப்பு அளவுக்கு பத்தாது. ஒரு டாப்பு ஃபுல்லாக லாங் டாப் தைக்கணும் அப்படின்னா அது வந்து நமக்கு பத்தாது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கட்டாப் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு கிளாத்துமே வந்து நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இதை வந்து அப்படியே எடுத்து விட்ருங்க. ஃபுல்லாகவே வந்து இப்போது இந்த நம்ம வச்சுருக்கிறது வந்து இந்த லைனிங் அளவை தான் வெளியில் வச்சு எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே வந்து இந்த கிளாத்தை வைக்கிறோம். நமக்கு மெயின் பீஸு இந்த பேக் அளவு தான். இதை வந்து இந்த ஷோல்டர் பாயிண்ட் பிடிச்சிட்டு இங்கே பாருங்க. இந்த ஷோல்டர் பாயிண்ட், இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டரில் இருந்து இப்படி ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இல்லைன்னா நமக்கு வந்து பேக் அளவு தனியாக இருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இப்படியே வச்சுட்டு இதை வந்து பின் போடவோ வேறு எதுவும் வரையவோ வேண்டாம். வரைஞ்சிங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். இதை வந்து இப்படியே கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இதுதான் மெயின் அளவு. இந்த லைனிங் பீஸை வந்து உள்ளே தனியாக வச்சு மடிச்ச தச்சாச்சு. இப்போது இந்த அளவுக்கே வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இதை எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நமக்கு இதுதான் இப்போ தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இந்த மாதிரி மடித்து தச்சாச்சு. இதில் வந்து ஒரு கரெக்ஷன் சொல்லி தர்றேன் பாருங்கள். இது வந்து நமக்கு ஃப்ரெண்டு பக்கம், இந்த ஃப்ரெண்டில் வந்து சின்னதாக மடித்து இந்த உள்ள லைனிங் பீஸை வந்து தனியாக தச்சாச்சு. இதை வந்து சின்னதாக தச்சாச்சு. இதுவே வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லைனிங் பீஸு நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மடிச்சிருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா மடிச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து உருண்டுக்கிட்டு வரும். இந்த பாயிண்ட் பாருங்கள், நல்லா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது.
அப்படி இது பாருங்கள், இது நம்ம சின்னதாக மடிச்சிருக்கோம், இது வந்து அழகாக இருக்குது ஒன்று போல் பார்க்குறதுக்கு, இது வந்து அப் அண்ட் டவுனாக இருக்குது. இப்படி வர்றது இது பெருசாக மடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க, ஒன்று லைனிங் பீஸை லைட்டாக சேர்த்து ஒரு அரைஞ்சி கட் பண்ணி விட்ருங்க. அப்படி இல்லை பட்டையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே நாங்கள் நான் அர்க்காத்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இருக்குல்ல இதுலேயே வந்து நான் வரைஞ்சி மட்டும் காட்டுறேன், இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வந்து அங்கே நாங்கள் நான் லைட்டாக நம்ம அர்க்காத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பீஸை இப்படி நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா இது இப்படியே சூப்பராக செட்டாக உட்காந்துரும். இந்த மாதிரி வந்து உருண்டு வராது, இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே நமக்கு அர்க்காத்து பண்ணோம்னா கொஞ்சம் லூஸ் கிடைக்கும், அதனால் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து நம்ம அப்படி தான் தைக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா இது வந்து உருண்டுக்கிட்டே வரும். இது வந்து சின்னதாக இந்த அளவுக்கு தைக்கிறோம் அப்படின்னா தேவையில்லை, அப்படியே தைச்சிடலாம். அப்படி இல்லை இப்படி பட்டையை ஒரு இன்ச்சுக்கு மடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அடுத்து இருக்கிற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் இருக்குல்ல, இது இது வந்து நமக்கு சுடிதார் டாப்பில் மாதிரி இந்த பாயிண்ட் வந்து ஓப்பன் வரும். இதில் வந்து இப்போ அடுத்து பண்ணுற வேலை இதில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து ரெண்டு பீஸையுமே வந்து சரி பண்ணி எடுத்தாச்சு தச்சாச்சு, இதுக்கு அடுத்து இதில் நம்ம பண்ணுறது வந்து இந்த ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிட்டு இதுக்கப்புறமா நம்ம சிலிவு இதில் ஜாயின் பண்ணணும். சிலிவு நார்மலாக நம்ம சுடிதாருக்கு எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாடல்லே அதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு சிலிவு வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கீழே இருக்கிற பீஸை மடித்து தைக்கணும். சிலிவு கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு, ஜாயின் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இதை நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இது ரெண்டே இப்படி ஒன்று போல் சேர்த்து வச்சுட்டு இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருந்த பிசுறு ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இந்த இதை ஃபுல்லாக அப்படியே சேவ் பண்ணி எல்லாத்தையும் இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்போது இதுதான் இதோடைய அளவு டாப்பு. இதில் வந்து இந்த சைடில் ஓப்பன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஓப்பன் வந்து நம்ம எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு அளந்துக்கலாம். இதில் வந்து 4 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்டில் வந்து ஓப்பன் வைக்கணும். இதை வந்து நம்ம 5 இன்ச்சியாக எடுத்துக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சி வந்து நம்ம மடித்து தைச்சிடுவோம், கீழ் பாயிண்ட் வந்து நம்ம இன்னும் மடித்து தைக்கலை, அதுக்காக வந்து 5 இன்ச்சி வச்சு எடுக்கிறோம். இதை வந்து இப்படியே கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சி அளவுக்கு இந்த அகலம் வந்து 1 இன்ச்சி போல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஆல்ரெடி நம்ம சுடிதாரில் என்ன வேலை பார்த்தோமோ அதே தான், அதே மாதிரி தான் இதுவும் வரும், வேறு இதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு இப்போ அடுத்து நம்ம செய்கிற வேலை வந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல இதை வந்து இந்த லைனிங் பீஸோடு இப்படி இந்த ரெண்டு லைனிங் பீஸும் மெயின் பீஸு சேர்த்து வச்சுட்டு இந்த ரெண்டு பீஸையும் சேர்த்து இப்படி மடித்து தைச்சிடணும். இது வந்து இந்த ஓப்பன் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல இது வரைக்குமே வந்து ஒரு தையல் மடித்து இது ரெண்டாவது மடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கேப்பு வரும், இந்த மடித்து தைக்கிற துணி வந்து உள்ளே போயிடும். இதுதான் நம்ம வந்து பானா சேர்த்து கொண்டு வருவோம். இதை இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி ரெண்டு தையல் போட்டுடணும். இதில் வந்து இப்படி ஒரு தையல் இப்படி கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுடணும். இந்த இடத்துல வந்து கிராஸாக கொண்டு வரணும், இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுடணும். இப்போ இதில் 4 பீஸ் இருக்குது, 1, 2, 3, இது 4. இந்த 4 பீஸை சேர்த்து அப்படியே மொத்தமாக இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு தச்சுட்டு இதுக்கு கீழே வந்து இந்த மெயின் பீஸ் இருக்குல்ல இந்த மெயின் பீஸை இப்படி மடித்து இதை தைக்கணும். இதை தச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம்.